அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோஸ்லாம் வந்து நம்ம டேட்டா ஃபெச்சிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், டேட்டா விஷுவலைசேஷன் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் மாடல், அதாவது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதோடய அக்யூரேசி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம லைக் பேசிக்காக சம்திங்ஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு நோட் புக்கை ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல், ஜூபிட்டர் நோட் புக். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேவையான திங்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேலேர்னில் டேட்டா செட்ஸ் வந்து லோட் பண்ணணும். ஸோ டேட்டா செட்ஸ், ஸோ இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து லைக் நம்ம ஆன்லைனில் போய்ட்டு டேட்டா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ குயிக்காக நம்ம அதை நான் காமிக்கிறேன். டேட்டா செட்ஸ், எஸ்கேலேர்ன் டேட்டா செட்டில் நம்ம வந்து பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐரிஸ் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஐரிஸ் டேட்டாக்கு வந்து லோட் ஐரிஸ், ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் நம்ம வந்து ஐரிஸ் டேட்டாஸ் வந்து லோட் பண்ணலாம். டேட்டா செட்ஸ், இம்போர்ட், லோட் ஐரிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேலேர்ன் டேட்டா செட் லோட் ஐரிஸ், ஸோ இதுதான் நம்ம லோட் பண்ண போகிறோம். டேட்டா செட் லோட் பண்ணுறதுக்கான திங்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாடல்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ எஸ்கேலேர்ன் நம்மளுக்கு வந்து இப்போ ஆட்டோ ஃபில் ஆகாத காரணம் வந்து நம்ம எஸ்கேலேர்ன் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண, ஸோ லெட்டஸ் இதை ரன் பண்ணிடலாம். ஸோ தட் இப்போ வந்து அது நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எஸ்கேலேர்ன் டாட் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து லீனியர் மாடல், நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க வரோம். ஸோ அது வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ அதே வந்து லீனியர் மாடல் லைக் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இல்லாமல் வந்து நம்ம கண்டினியூஸ் வேல்யூஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லீனியர் ரிக்ரெஷன் போயிருப்போம். இது வந்து கிளாசிஃபிகேஷனில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லோட் பண்ண டேட்டா செட்ஸ் வந்து ட்ரெயினிங்க்கும் டெஸ்ட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ பேசிக்காக அதோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நம்ம டோட்டல் டேட்டா செட்டில் சம் டேட்டா செட்ஸ் சம் டேட்டா வந்து ட்ரெயினுக்கும் சம் டேட்டா வந்து டெஸ்ட்டுக்கும் வச்சுக்கணும். ஸோ ஸோ தட் அப்போ வந்து நம்மளோட மாடல் வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து அன்சீன் அந்த மாடல் இதுக்கு முன்னாடி பார்க்காத டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம அது மாதிரி பிரிக்கணும். ஸோ அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா எஸ்கேலேர்ன் ஐ திங்க் மாடல் செலெக்ஷன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிக். ஸோ இதில் இருக்கும். அடுத்தது வந்து ஓகே லோட் பண்ணியாச்சு, மாடல் செலக்ட் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸிங் அதாவது நார்மலைசேஷன் பண்ணணும். லைக் எல்லா டேட்டாஸும் வந்து லைக் ரேஞ்சஸ் வந்து லைக் வேரி ஆகும். லைக் ஒரு ஒரு செட் ஆஃப் காலம்ஸில் வந்து 0 to 100 இருக்கும், ஒரு காலமில் வந்து 0 to 500 இருக்கும், 1000 இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு நார்மலைஸ் அதாவது 0 to 1 ஸ்கேல்குள்ளே கொண்டு வந்தால் மாடல் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரீசன்க்காக வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்காக வந்து டேட்டா வந்து நம்ம வந்து சம் எஸ்கேலேர்ன்லேயே ஆல்ரெடி சம் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரீ ப்ராசஸிங். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்கேலர்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ஸ் எடுக்கிறோம். ஓகே ஓகே, நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறக்கு ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தது மேட் பிளாட்லிப். ஸோ மேட் பிளாட்லிப் இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேட் பிளாட்லிப்பில் இம்போர்ட் பை பிளாட், ஸோ பை பிளாட் ஆஸ் பிஎல்டின்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் இம்போர்ட் நம்பைஎஸ் என்பின்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஐ திங்க் தேவையான திங்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேட்டா லோட் பண்ணலாம். ஸோ ஐரிஸ்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதில் குயிக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து இல்லைனா இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக அந்த இது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒய் டேட்டா, ஒய் டேட்டாங்கிறது டார்கெட். ஸோ அது வந்து ஐரிஸ் டார்கெட். ஓகே, ஸோ நம்ம வந்து டேட்டா செட் லோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதாவது எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின்,
ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றின இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணும், என்ன ரிட்டர் எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துருக்கறனால எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது லைக் அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா லைக் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் இந்த மெத்தட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத இருக்கும் ஆல்ரெடி வந்து. ஸோ இது வந்து ஸோ ஒரு லிஸ்ட் கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ட்ரெயின் நெக்ஸ்ட் டெஸ்ட் ஒயிட் ட்ரெயின் ஒயிட் டெஸ்ட் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் சைஸ். ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் எந்த மாதிரி நடக்கணும், நான் வந்து என்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரைனிங் டேட்டா வந்து 70%, டெஸ்ட் டேட்டா 30%ம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐ மீன் வேணுங்கிறனால வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் சைஸ் மட்டும் 0.7 கொடுப்பேன், சுவிச் இஸ் 70%. ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறத வந்து லைக் இந்த அல்கர்தம் வந்து லைக் பை டிஃபால்ட்டாக சம் ரேண்டம் ஜெனரேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறக்காக கொடுக்கல. இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சி லைக் நீங்கள் இப் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணி பார்க்கும்போது கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது, லைக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்கு வந்து ரேண்டம் ஸ்டேட் வந்து நீங்கள் சம் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ லைக் இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நான் வந்து கொடுக்கலாம். பட் அதர்வைஸ் லைக் மாடல் எவல்யூஷன் டைமில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மேபி லேட்டர் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஒய் டேட்டா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கும். ஓகே நம்ம வந்து இப்போ ஓகே என் எரர் இஸ் நாட் டிஃபைன்ட். இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே எனிவே லைக் ட்ரெயின் டை ட்ரெயின் சைஸ் நான் வந்து சொன்ன மாதிரி வந்து 70%னும் அதனால் 0.7 வச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஒன்ஸ் செகண்ட் ரன் ட்ரெயின் டெஸ்ட். ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டேட்டா ஃபெச்சிங் பண்ணியாச்சு, ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த டேட்டா வந்து லைக் நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி 0 to 1 ஸ்கேலில் மாற்றுறதுக்காக வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அந்த திங்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லேட்டஸ்ட் சே லைக் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணணும், ப்ரீ ப்ராசஸர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஓகே ஸோ இங்கே நான் எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்தது வந்து எக்ஸ் நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து லைக் ஃபெச் பண்ணேன். ஸோ ஒரே மெத்தட் வந்து இந்த ரெண்டு திங்ஸையும் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து லைக் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து லைக் இங்கே ஏபிஎஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து மாடல் செலெக்ஷன். ஸோ ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலோ. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இங்கே போட்டோம்னா ஆல்ரெடி வருது. ஸோ இதில் என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா வந்து ஃபிட்டும் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மும் நடக்கும், அதாவது ஃபிட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மும் கம்பைண்டாக இருக்கிறது வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நான் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னென்னா நான் எக்ஸ் ட்ரெயினுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து ஃபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ எக்ஸ் ட்ரெயின். ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து அதை எடுத்தாச்சு. அடுத்தது வந்து எக்ஸ் டெஸ்ட். ஸோ எக்ஸ் டெஸ்ட்டையும் வந்து நம்ம ஏற்கனவே இந்த அந்த சேம் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஃபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் சாரி ஃபிட் பண்ண இந்த இது இப்போ ஆல்ரெடி அங்கே வந்து இது வந்து லைக் ஃபிட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ட்ரெயின் ஆகிருக்கும் இந்த ஸ்கேலருக்கு. ஸோ அதே இதை எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு கால் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா எக்ஸ் டெஸ்ட். ஸோ நவ் இப்போ எக்ஸ் ட்ரெயினும் எக்ஸ் டெஸ்ட்டும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கும், அதோடய வேல்யூஸ் வந்து 0 to 1 ஸ்கேலில் வந்திருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் நான் வந்து எடுத்து நான் வந்து லைக் மாடல் யூஸ் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் சே லைக் நம்ம வந்து எக்ஸ் ட்ரெயின் நம்ம ஜஸ்ட் லைக் ப்ரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு சாம்பிளுக்கு. சாரி இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், ஸோ அதனால் வந்து 0 to 1 இருக்காது, இன்னொரு டைப் ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அது வந்து 0 to 1 கொடுக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் விச் இஸ் லைக் உங்களோட வேல்யூ வந்து மீன்லேருந்து லைக் லெஃப்ட் சைடும் சம் அதர் வேல்யூஸ் வந்து மீன்லேருந்து ரைட் சைடும் இருக்கும். ஸோ அந்த அது அந்த மாதிரி ஸ்கேலிங் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாக நடக்கும். பட் 0 to 1 வேணும் அப்படின்னா ஸோ இந்த வந்து இந்த நார்மலைசர் அதை யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ இது வந்து
லைக் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருங்கிறனால உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நார்மலைஸும் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், லைக் மாடல் பில்ட் பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இதுக்கு வந்து சம் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டைப் பண்ணும்போதே தெரியுது பெனால்ட்டி. ஸோ தேர் L1 L2 பெனால்ட்டிஸ் இருக்குது, அது லைக் லேட்டர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பேசிக்லி ஹை லெவலில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, மாடல் ட்ரெயின் ஆகும்போது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் லைக் அது போய் பண்ணணும். லைக் அதாவது காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மினிமைஸ் பண்ணுறது அப்ஜெக்டிவ். அதுக்காக வந்து அதோடய வெயிட்ஸை வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும். அந்த வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த பெனால்ட்டி பொறுத்து இருக்கும். அது வந்து என்ன டைப் ஆஃப் பெனால்ட்டிங்கிறத பொறுத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற டிசைட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு பேராமீட்டர் சிங்கிற பேராமீட்டர் இருக்கும், ஸ்ட்ரென்த், அதை வந்து டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து அதோடய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஓகே, அடுத்தது வந்து மாடல் டாட். ஸோ இதில் வந்து ஃபிட், அதாவது ட்ரெயின் பண்ணுறக்கு வந்து மெத்தட் வந்து ஃபிட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரெயின் ட்ரெயின் டேட்டாஸ் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரெயின் அண்ட் ஒக்ஸ் ஒய் ட்ரெயின். ஸோ இதை கொடுக்கும்போது வந்து இந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ஒய் ப்ரிடிக்டில் வச்சுக்கலாம். ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாடல் இப்போ அந்த சேம் ஃபிட் பண்ண மாடல் எடுத்துகிட்டு ப்ரிடிக்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸ் டெஸ்ட் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸ் ட்ரெயினும் எக்ஸ் டெஸ்ட்டும். ஸோ இது வந்து 70% ஆஃப் டேட்டா இதில் இருக்கும், 30% ஆஃப் ரிமைனிங் டோட்டல் டேட்டா வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இந்த இந்த ஃபிட் மெத்தட் இந்த டேட்டா வச்சு ஒர்க் ஆகவே இல்லை. இந்த எக்ஸ் ட்ரெயினை பேஸ் பண்ணி மட்டும்தான் அது வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது எப்படி இந்த மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து லைக் ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட்டை ஒய் ப்ரெடிக்டில் வச்சுருக்கோம், ஆக்சுவல் கரெக்ட் வேல்யூ வந்து ஒய் டெஸ்ட்டில் இருக்க போது. ஸோ நம்ம இப்போ வந்து அதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒய் ப்ரெடிக்டில் வந்து ப்ரெடிக்ஷன் ஆனது இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு திங் இம்போர்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அக்யூரசி ஸ்கோர் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அது வந்து எஸ்கேல் தான், எதில் இருக்கும் அப்படின்னா மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ் மெட்ரிக்ஸில் நிறைய டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்யூரசி ஸ்கோர் எடுக்கிறோம். ஸோ அக்யூரசி ஸ்கோர் ஒய் ட்ரூ, அதாவது ஆக்சுவல் ப்ரெடிக்ட் ஆக்சுவல் டேட்டா வந்து என்ன என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஒய் டெஸ்ட்டு, ப்ரெடிக்டட் என்னென்னா ஒய் ப்ரெடிக்ட். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ லைக் ரன் பண்ணி பார்த்தோன்னா, ஓகே ஸோ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணோன்னா, அதுக்கப்புறம் இப்போ ரன் பண்ணிங்கன்னா, ஸோ நம்மளோட லைக் இந்த மாடல் அக்யூரசியை வந்து பார்த்திங்கன்னா 0.955 இருக்குது. ஸோ நான் வந்து ரேண்டம் ஸ்டேட்ன்னு ஒன்று சொன்னால, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இங்கே இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணிங்க வச்சுக்கோங்க, இதே அக்யூரசி ஸ்கோர் வந்து வராது. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பட் ஐயா கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். ஸோ உங்களால் பார்க்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த ரேண்டம் ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, லைக் எவல்யூஷன் டைம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரியலி மாடல் தான் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுதான் அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம வந்து அடுத்தது வந்து இதை ப்ளாட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கர்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கர்ஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றி மேட்ப்ளாட்லிப்பில் வந்து வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள் பக்காதாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மார்க்கர்ஸ் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபார் டார்கெட் இன் என்பி யூனிக் யூனிக் ஆஃப் ஒய் டேட்டா. ஸோ அது ஒய் டேட்டா தான் அந்த டார்கெட். ஸோ அதில் இருக்கிறதுல எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து X1 டேட்டா ஈக்குவல் டு X1 டெஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேருந்து ஃபஸ்ட் எடுத்து ப்ளாட் பண்ணோன்னா, மூணு டார்கெட்டுக்கும் லைக் மூணு டிஃப்ரெண்ட் மார்க்கர்ஸ் வச்சு பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டார்கெட்டையும் வந்து லைக் ஒவ்வொரு எக்ஸ் ட்ரெயின் டேட்டாவும் லைக் அதோடய டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ட்ரெயின், சாரி எக்ஸ் ட்ரெயின், சாரி எக்ஸ்ட்ரெயின், இதுக்கு அகேன்ஸ்டானா ஒய் ட்ரெயின் ஈக்குவல்டி ஈக்குவல் டு டார்கெட். அதில் வந்து ரெண்டு ஃபீச்சர் தான் எடுக்கிறோம். ஸோ அதாவது செகண்ட் காலம் தேர்ட் காலம் தான் எடுக்கும். ஸோ அதனால் வந்து X1 X2 வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் காலம்,
x2. அதாவது அடுத்த ஃபீச்சர் வந்து x2, சேம் கண்டிஷன் தேர்ட் காலம். அடுத்து வந்து பிளாட் பண்ண போகிறோம், PLT டாட் ஸ்கேட்டர் பிளாட்டு. ஸோ அகெயின்ஸ்ட் x1 டேட்டா அண்ட் x2 டேட்டா, மார்க்கர் வந்து மார்க்கர்ஸ் ஆஃப் டார்கெட். டெஸ்ட் டேட்டாக்கு வந்து கலர் வந்து மேபி லைட் ப்ளூ வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது பிளாட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதாவது இந்த செட் ஆஃப், அதாவது எக்ஸ் மார்க்கிங் இருக்கிறது வந்து ஒரு கேட்டகரி, சர்க்கிள் இருக்கிறது ஒரு கேட்டகரி, ட்ரையாங்கிள் இருக்கிறது வந்து ஒரு கேட்டகரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x1 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த கேட்டகரியும், இங்கேருந்து இந்த இதில் வர்றதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அதே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதையும் லைக் நம்ம அந்த மாதிரி பிளாட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணலாம். சேம் டார்கெட்ஸ் வந்து வேரியாக போகிறதுல, பட் இங்கே என்னென்னா எக்ஸ் டெஸ்ட் ட்ரெயினுக்கு பதிலாக நம்ம டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கலாம் டெஸ்ட். அதே மாதிரி இங்கேயும் வந்து டெஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரெடிக்டட் எடுத்துக்கலாம் ப்ரெடிக்ட். ஒய் ப்ரெடிக்ட் ஓகே. அடுத்தது வந்து இங்கே வந்து கலர் வந்து மேபி ஆரஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது அப்புறம் எக்ஸ் லேபிள் நம்ம வச்சுக்கலாம், அப்புறம் கிளியராக தெரியும் சொல்ல வர்றோம் அப்படின்னு மேப்பில் வந்து பார்க்க சார்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து இது வந்து x1 ஃபீச்சர். அடுத்தது வந்து PLT ஒய் லேபிள், அது வந்து x2 ஃபீச்சர். ஸோ பிளாட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட லைக் ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வர்றதெல்லாம் வந்து இங்கே ப்ரெடிக்டாக இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துருக்குது. இந்த கேட்டகரிஸ் அதாவது சேம் சர்க்கிள் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் லைக் நம்ம ஆல்ரெடி அக்யூரசி ஸ்கோரில் பார்த்த மாதிரி வந்து ஸோ 9.77 இருக்குது, 9.55 இருக்குன்னா லைக் ஸோ மேப் மேப் லைக் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது லைக் அப்ராக்சிமேஷன் லைக் இது தான் கிடைக்கும். பட் லைக் விஷுவலைசேஷன் வந்து லைக் கண்ணால் இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பெட்டராக நம்மளுக்கு ஓகே இந்த ரீஜனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஓகே இந்த கேட்டகரி அப்படிங்கிற அந்த திங்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் இருக்குது, லைக் லைன் பிளாட் இருக்குது, அதை வச்சு லைக் அக்யூரேசி ஸ்கோர்க்கு அகேன்ஸ்ட் வந்து மேப் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு லைக் டைம் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது சேஞ்சஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் லைன் பிளாட் யூஸ் பண்ணலாம். நான் என்னென்னா லைக் நாம் இப்போ பார்க்குற வந்து பேசிக் மாடல் பில்டிங் ப்ராசஸ் தான். ஆக்சுவலி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது டியூன் பண்ணுறதுக்கெலாம். ஸோ ஒவ்வொரு டைம் அப்பவும் வந்து எந்தளவுக்கு அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகுதா கம்மியாகுதுங்கிறது வந்து அந்த திங்ஸ்லாம் வந்து பிளாட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து லைக் இன் ஃபியூச்சரில் பார்ப்போம். அப்போ வந்து லைன் பிளாட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஃபீச்சர் ஸ்கேலிங் லைக் ஃபீச்சர் செலெக்ஷனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் பாக்ஸ் பிளாட் யூஸ் ஆகும், வயலின் பிளாட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ சார்ட்ஸ் இருக்குது, ஐ மீன் இந்த மாதிரி லைக் பிளாட்டிங் ஆர் விஷுவலைசேஷன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீரியஸ் ஆர் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்டிங் ப்ராசஸ். ஸோ வந்து ஒரு டேட்டாவை வந்து லோட் பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து எக்ஸல் இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேலனில் நம்ம வந்து இங்கே ஏற்கனவே இருக்க டேட்டா செட் லோட் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து சம்வேர் லைக் நமக்கு டேட்டாஸ் எங்கே இருந்தோ லைக் வெப்சைட்லேருந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அதை ட்ரெயின் டேட்டாவும் டெஸ்ட் டேட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை நார்மலைஸ் பண்ணுறோம், மாடல் பில்ட் பண்ணி லைக் எந்த லைக் நமக்கு சூட்டபிள் மாடல்ஸ் நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்திருக்கேன். ஸோ SVM இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட், டிசிஷன் ட்ரீ, அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஆனால் பட் நம்மளுக்கு லைக் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து சில அல்காரிதம் பெட்டராக இருக்கும், இன்னொரு அல்காரிதம் அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ அது வந்து மிஷின் லேர்னிங் பொறுத்தளவுக்கு வந்து இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு மாடல் எடுத்துகிட்டு அதை டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, மாடல் டியூனிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம லேட்டர் வீடியோவில் பார்ப்போம். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸோ எது பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ண முடியாது. பட் ஓவராலாக வந்து அல்காரிதம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ எது வந்து உங்களுக்கு பெட்டராக லைக் ஒரு அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு தெரியும், லைக் இந்த மாடல் வந்து இந்த டைப் ஆஃப் அல்காரிதம் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் சூஸ் பெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. அடுத்து வந்து
லைக் மாடல் ட்ரெயின் பண்ணிங்க, ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதை வந்து எவால்யூட் பண்ணணும் தானே, லைக் எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது, ஆர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மெட்ரிக்ஸ் வேணும். ஸோ மெட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்குது. நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இங்கே வந்து அக்யூரேசி ஸ்கோர், பட் லைக் சில அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து வேறு டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து லைக் நம்ம தான் டிசைட் பண்ணணும் லைக் எந்த மெட்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ரிக்ஸ் போனீங்கன்னா நம்ம வந்து அக்யூரசி ஸ்கோர் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி லைக் நிறைய டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெசிஷன் இருக்குது, ஆர்ஓசி இருக்குது, ஸோ அந்த மாதிரி லைக் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நீ அதை லைக் லேட்டராக பார்க்கலாம். கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இருக்குது, லைக் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்குது. ஓகே சூப்பர். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக ஒரு மாடல் எடுத்துட்டோம், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ அதில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து லைக் ப்ரெடிக்டட் அவுட்கம் வந்து இருக்குது, லைக் அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி லைக் சம் ஸ்டெப்ஸ் லைக் ப்ரீ ப்ராசஸிங், அதாவது லைக் ஸ்கேலிங், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதில் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு ஏதோ ஒன்று லைக் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது பற்றினா ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். அப்புறம் அது போக மேட்புளாட்லிப், நம்பை, பாண்டாஸ் பற்றிலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கு, கண்டிப்பாக அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து லைக் டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த மெஷின் லேர்னிங் ஸ்டெப்ஸ், நான் இதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அதோட எலாபரேட்டடாக டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து நான் இனி வரும் வீடியோஸில் வந்து லைக் கவர் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஓகே ஏதோ ஒரு சம்திங் இருக்குது லைக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் லைக் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.